ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்துக்கான அதாவது நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆடு செமஸ்டர் ரிசல்ட் பன்னெண்டு ஏப்ரல் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த தடவை வந்த ரிசல்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மோசமான ரிசல்ட்ன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ப்ரைவேட் காலேஜ்க்கும் பாதிச்சப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே எல்லா காலேஜும் ஆன்லைன் கிளாஸ் மூலியமாக தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோக இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவும் ஸ்டூடெண்ட்டோட காலேஜ் லைஃப் இந்த கோவிட் நைன்டீனால் ஆன்லைனில் தான் இருக்கு கொரோனா காரணம்னால நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக தனியே அவங்களே ஒரு அப்ளிகேஷன் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணையும் நிறையவே குழப்பமும் மற்றும் சிக்கலாகவே ஸ்டூடண்ட் மத்தியில் எப்பவுமே இருந்துருந்தது சில பேர்த்துக்கு இந்த அப்ளிகேஷன் மொபைலில் ஓப்பன் கூட ஆகலைன்னு சொல்லலாம் அப்படி சில சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆனாலும் நிறைய சிக்கலும் ஏற்பட்டது இதை செய்ய ஸ்டூடெண்ட்டும் யூனிவர்சிட்டியும் ரொம்ப போராடணும்னு சொல்லலாம் இப்படி நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நாலு லட்சம் பேர் எழுதினாங்க ஆனால் இதில் பாஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் மட்டும்தான் ரிமைனிங் இருந்த சிக்ஸ்டி பர்சன்ட் பேருக்கு டபிள்யூஹெச் சிக்ஸ் டபிள்யூஹெச் ஒன் டபிள்யூஹெச் ஜிஹெச் டென் டபிள்யூஹெச் தேர்ட்டீன் டபிள்யூஹெச் டென் டபிள்யூஹெச் நைன்டி நைன் கிட்டத்தட்ட இருபது குறியீடு இப்படி பல பேர்த்துக்கு டபிள்யூஹெச் சீரியஸில் வந்திருக்கு இது எல்லாமே இதுவரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டில் ஒரு டைம் கூட இப்படி வரலைன்னு சொல்லலாம் இது ஸ்டூடெண்ட் மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தையும் அதிர்ச்சியும் தான் உருவாக்கியிருக்குதுன்னு சொல்லலாம் இது போக சில பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க சில பேர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு குறியீடு வந்திருக்கு இந்த சிம்பிள் எல்லாமே ஏஐசிடிஇல அங்கீகரிக்கப்படாத சிம்பிள்னு கூட சொல்லலாம் இது முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டி வெளியிட்டதா சொல்றாங்க அப்புறம் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த அப்பவே எக்ஸாம் எழுதும்போதே ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டு போணும் அதை விட்டுட்டு இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி டபிள்யூஹெச் சிம்பிள் வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் ஒன் வீக்கில் ரிசல்ட் வெளியிடணும்னு அண்ணா யூனிவர்சிட்டிகிட்ட பல்வேறு கல்வியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த டபுள்யூஹெச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரீகன்சிடர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஒருவேளை ரீகன்சிடர் பண்ணுனா பாஸ் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குது ஸோ நாம் இன்னும் ஒன் ஆர் டூ வீக்கில் வெயிட் பண்ணாதான் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்னு நம்பலாம் இந்த டபுள்யூஹெச் சிக்ஸ் டபுள்யூஹெச் ஒன் டபிள்யூஹெச் ஜிஹெச் டென் டபுள்யூஹெச் தேர்ட்டீன் டபுள்யூஹெச் டென் டபுள்யூஹெச் நைன்டீன் நைன் இது சம்மந்தமாக நிறைய தவறான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க.